ಡಾನ್ಸ್ ತಟ್ಟಿಟ್ಟು ಇಟ್ರದರ ಮೈಸೂರು ಸಂದನ ಮರಕೋ ಅದ ವಾಸನ ಅರಮನೆಯೇ ತೂಕು. காஜா புடக்கு லட்சத்தை பாரு, காசை மட்டும் வாங்கிடணுங்க. தண்ட கர்மாந்திரம். வெளியாங்களுக்கு
அப்பதோ என் ராசாதி போ. ஜட்ஜ்மெண்ட் காப்பி, ஒரிஜினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே என் பர்சனல் லாக்கரில் தான் இருக்குது. ஐ வில் சென்ட் இட் டு ஹை கோர்ட் இமீடியட்லி. எஸ் சார், ஐ நோ தி சிச்சுவேஷன். உங்கள் அர்ஜென்சி எனக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பாக அனுப்பிடுறேன். தேங்க்யூ சார். என்னடா நீ தான் அந்த ஊரஞ்சை திருடுனா? அடியாத்தி, அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா. சரி, நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுமே. என்னதுங்கய்யா? இங்கே வா, வந்து பார். இது ரங்கூன் மேடு, 9 லீவர், 4 லாக்கர், 800 கிலோ. யானையே வந்தாலும் அசைக்க முடியாது. இதுக்குள்ள என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு இருக்கு. கொஞ்சம் எப்படியாவது திறந்து விடுறா. சாவி? சாவியா? அது இருந்தா நான் ஏன்டா உன்ன கூப்பிடுறேன்? யோ, கைய கீழே போடியா. இவன் எந்த புட்டியும் திறந்துருவான். பெரிய பீரோ புள்ளிங்க அக்யூஸ்னு சொன்ன இவன் என்னடா சாவி கேக்குறான்? இவர் சொல்ற அளவுக்கு எல்லாம் நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லைங்கய்யா. நான் திருடேன்தான் ஏதோ என் சத்துக்கு 5-10 சின்ன சின்னதா திருடி மாட்டிக்கிடுவேன். அதுக்காக என்னமோ என்ன கொல்ல கூட்டத்து பாஸ் மாதிரி நடத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்கயா. நான் மக்களை மகிழ் வைக்கிற கலைஞர். என்ன தயவு செய்து இப்படி எல்லாம் கூட்டி வச்சு அவமானப்படுத்தாதீங்க. நான் கலை வளர்க்க பிறந்தவன். கலைய வளர்க்க பிறந்தேன், கழுதிய வளர்க்க பிறந்தேன்னு எங்கிருந்து அவனை கூட்டிட்டு வந்த? வித்த தெரிஞ்ச திருடன் ஒருத்தன் கூட அவனை கிடைக்கல. ஐயா, நான் புதுசுங்கய்யா. புதுசோ பழசோ எனக்கு தெரியாது. நாளை காலையில 11 வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். உன் ஸ்டேஷன்ல தானே கிரிமினல்ஸ் ஜாஸ்தி. அதுல எவனா பிடிச்சி வந்து இதனை திறக்கிறேன். இல்ல, நானே ரெக்கமெண்ட் பண்ணி உன் ப்ரமோஷனை கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. கூச்சப்படாம சாப்பிடுறா, வெக்கப்படாத. ஏய், இங்க என்ன பண்ற? வந்தவங்களுக்கு பலாரம் குடுக்கறேன். ஏன் உள்ள கூட்டிட்டு போய் வட பாயசத்தோட சாப்பாடு போறேன்? கடங்காரி, சாவியை தொலைச்சிட்டு என் உயிரை வாங்குறான். களவாடி பயலுக்கு பலகாரம் வரியா? போயிடாத. உன் துணியை மட்டும் நான் எம்பிட்டு தான் துவைக்கிறது. ஏல ஒரு நைட்டி கிட்டி வாங்கி போறேன். பாவாடை, சீல, ஜாக்கெட். ஆமா, இந்த புறா பிராட்ல இப்ப நீ போடுறது இல்லையாமா? ஆமா, இந்த வயசுல எனக்கு அது ரொம்ப முக்கியம். பெத்த தாய், எத்தனை மாசமா கேட்டுட்டு இருக்கேன். ஒரே ஒரு ரெட்டவட செங்கல் எவகிட்டயாவது அடிச்சிட்டு வாடான்னு செஞ்சியா? அட போமா, நாப்பட்ட கேவலம் எனக்கு மட்டும் தானே தெரியும். ஒரு பூட்டை கூட திறக்க தெரியாது ஜென்மம். அந்த நினைப்புதான் இன்னும் எங்க அண்ணல பூச்சியா கடந்து ஆடிட்டு இருக்கு. பேசாம
அந்த வீடு தான். வணக்கம் சார், நீங்க தான் புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர்? முன்னாடி இருந்த எஸ்ஏ குருமூர்த்தி நம்ம தோஸ்து தான், பொறுப்பான பிள்ளையாச்சே. ஏன் மாத்தி விட்டாங்க? என்னப்போ உங்க ஆளு கடப்பாறை ஏதாவது முழுங்கிட்டாரா? இவ்வளவு வரப்பா வராரு, ரொம்ப கோக்காரோ. ஏப்பா உனக்கு யார் தாப்பா வேணும்? சொன்னாத்தானே தெரியும். இவன் ஒருத்தர் பேசாமரா. டே வால்ட்ரே, உனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கானாம்ல, எங்கடா அவன்? அடிங்க வாயில வெல்டிங் வைக்க. யோ, யாருக்கு யாரையா தம்பி? அந்த வர பாரு சக்களத்தி, அந்த தருதலை பெத்து போட்டது அவதான். அங்க போய் கேளு. தருதல கிருதலன்னு சொன்ன நாக்கு எழுத்து வச்சு ஒருத்தருவேன். ஒரே நேரத்துல பழைய சோத்தியம் திம்பா, சுடு சோத்தியம் திம்பா. உங்க பஞ்சாயத்துலாம் இருக்கட்டும், மகனங்கம்மா வாரண்ட் இருக்கா? உதவி கேட்டு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் வாரண்ட் கிடையாதுமா. இதத்தானப்பா என் புட்டு நேரமா கேட்டு இருக்கேன். நாங்களே உங்களை பார்த்து கும்பரன் சாமி கும்பரன் சாமி தெரியுறது, பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்பரன் சாமி சொல்லணும்ல, அதுக்குதான் இந்த பேரை வச்சிருக்கோம். நீ ரொம்ப திறமைக்காரன். எப்பேற்பட்ட பூட்டையும் அசால்ட்டா திறந்துருவேன் சொல்றாங்க. நம்ம வாட்டரை கூட கூட்டிட்டு போனேன், பாவம் அவனால முடியல. நீ வா, வந்து திறந்து விடு. என் வாயில நல்லா வந்துட போகுது. என் சிங்க குட்டினாலே முடியலையா? இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? மோசப்படிக்கிற நாய மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ, அவன் மண்டைய நல்லா உத்து பாருயா, வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி வட்டுப்பி மண்டைய. ஆமாமா, இவ வட்டுப்பி மண்டைய, அவன் வருஷ நாட்டு வல்லால கண்ட. அவ உட்கார்ந்து இருக்க சைஸ பாத்தியா, அப்படியே குப்பை தட்டில எச்சையில பொறுக்கிட்டீங்க மாதிரி. ஏ மாமா, உங்க கண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாமா? டேய் வாடா போலாம். யோ, நான் சொல்றது உன் வழக்க மாட்டேன். லேர்ல அவனுக்கு அவன் பிடிச்ச ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடிப்பைய போயப்பா. அடே, என் பிள்ளைய ரொம்ப கேவலப்படுத்தின, சூரியக்காரனை கூப்பிட்டு உன் வாய கட்டி போட்டுருவன் பாத்துக்க. சரிதான் போடி, அதுக்கெல்லாம் அசர்றாள. நானு உன்ன பத்தி எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் போதே என் புருஷனை தள்ளிக்கிட்டு போய் திருட்டு தனமா பிள்ளைய பத்ததானடி நீ? ஆமா, நான் அவனை தள்ளிக்கிட்டு போனேன். வா வம்சி தெரிஞ்சுதானடியான்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பின்னாடி அலைஞ்சான். திறந்து குடுத்துட்டு எங்கதப்ப எங்கேயாவது மாட்டிக்கிட்டா உதவும்ல. என்னங்க யுவர் ஆனர், மொரட்டு பங்களாவா இருக்கு, மாச சம்பளம் வாங்கி கட்டின மாதிரி தெரியலையே. என்னடா சொன்ன? இல்லங்க யுவர் ஆனர், பரம்பரை சொத்தான்னு கேட்டேன். அதெல்லாம் உனக்கு தேவையா? வேலையை பாடுறா. அப்செக்ஷன் கிராண்டட். உங்களுக்கு போய் அடிச்சிருக்கு பாருங்க சார், இப்படி ஒரு லக்கி பிரைஸ் என் சரித்திரத்திலே அடுத்தவங்களுக்காக பூட்டு திறக்கிறது இதான் முத தடவை. சரித்திரமோ தரித்திரமோ முதல்ல போட்டு தர. இல்ல சார், நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு என்கிட்ட உதவின்னு வந்து நின்னுட்டீங்க, நானும் அதை செஞ்சு கொடுத்தாதான் போறேன். நாளைக்கு எனக்கே ஒரு பிரச்சனைன்னு வைங்க, நன்றி மறக்காம நீங்க தானே சார் செய்யணும். செய்வீங்களே? எல்லாம் செய்வாரு, செய்யாம எங்க ஓடி போறாரு சார்? நாங்க போகும்போது மறக்காம உங்க செல் நம்பர் கொடுங்க,
இந்த போலீஸ்காரங்க கரைச்சல் தாங்க முடியல. நான் சொல்றது சரிதானே? டேய் வள வளன்னு பேசாம கொஞ்சம் திறந்து விடுங்கடா. அதாவது சார், எதையுமே முன்ன கூட்டி பேசி முடிச்சிட்டாதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொள்றானே. டேய் தம்பி, அவருக்கு பிபிஆர் எடுப்பதுரா, கொஞ்சம் சீக்கிரமா திறந்து விடுறா, உனக்கு புண்ணியமா போகும். வாழ்க்கையில ஒரே ஒரு ஆசையா, ஹலோ ஐநசியர். டே 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 டே, ஒண்ணும் பண்ணாதடா, ஒண்ணும் பண்ணாதடா. டேய் நான் சொல்றேன், ஒண்ணும் பண்ணாதடா. டேய் மகனும் போற ஆட்டத்தை பாரு. யார்ட்ட உங்க விளையாட்டு காட்டுறீங்க? உங்களே யாரும் சொல்றேன், பாருங்கடா காசு வாங்கினீங்கல்ல. இருக்குல்ல
பாவா பசிக்குது சாப்பிட போலாம். சும்மா நாளே உன பிடிக்க முடியாது, இப்ப கேட்கவா வேணாம். ஏன் என்ன பாடுபடுத்த போறானோ? எனக்கு நம்ம பறந்துருக்கு பாரு, இந்த ஆட்டம் போறோம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். அடியே வேஷம் கட்டினா மட்டும் பத்தாது, வித்த தெரியணும். நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பெரிய மைனர் நினப்பு தூம்ப பாயில கஞ்சிக்கே லாத்தி கைக்கு பேட்டியோ. என்ன பாக்குற டோங்கிரி, இப்படி எல்லாம் ஒரு மாட்டு மூலக்காரனை பெத்து போட்டு உனக்கெல்லாம் என்ன வாய்? என்னடி சொன்ன, ஒழுங்கா புடிச்சு ஒண்ணு கடிக்க தெரியாதா? முட்டா உன் நடு வீட்டு வரைக்கும் அடிப்பண்டியா பாக்குறியா? டேய் டேய் வயசுக்கு மரியாதை, உனக்கே என்னடி மரியாதை? தோளுக்கு மேல வளர்ந்தவனை பார்த்து வற்றுப்பி மண்டேங்கிறியா? இந்த வற்றுப்பி மண்டே சம்பாதித்த பாத்தியா? வாங்கடி வாங்க, உங்க காசுக்கு என் காசுக்கு சோடி போட்டு பாப்பா சோடி. டேய் 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 போடுண்டா உன் பகமானம், கோமணத்துல ஒரு காசு இருந்தா கோழி கூப்பிட பாட்டு வருமா? எடுத்துக்கிட்டு பூட சோடி போட்டு பார்க்கலாம். சோடி 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 டேய் 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 விடுறா ஆட்டு தரதுறோம் புடிச்சு கழுதுக அதுகளை போய் வம்பு கழுத்துட்டு. நம்ம பக்கத்திலேயே இருந்து கண்ணு முன்னால சோத்துக்கலாம செத்து போனா அந்த பாவம் நம்மள சும்மா வவிடும்? ஏதாவது கொடுத்து விடுறா. வழக்கு சின்ன பொச கட்ட கழுதுகளா, நீ விட்டுமா? காத்து ஒரு பக்கமே அடிக்காதுரி, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. வரும் வரும், பூனை கறி திங்கிற காலம் தான் வரும். பழக்குமா? எங்க இந்த ஆளு ஸ்ரீகாந்தே? ஸ்ரீகாந்த் இங்க வாயா, என்னமோ அடக்கோழி மாதிரி அங்கேயே அடைஞ்சு கிடக்குற, உள்ள உட்காந்து கொஞ்சம் பொறுக்கிறான். இதெல்லாம் சம்பாதிக்கதான் துப்பு இல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வையா. நான் கொடுத்த பால்ல ஒரு சொட்டு கூட வீணாக்கல. என் ராசா, எதுக்குடா இப்படி பொறுமை போய் உட்காந்துட்டு இருக்கேன்? இவ்வளவு சவுண்ட் கொடுக்கறானே, இவனை தூக்கி போட்டு நாள மிதி மிதிக்க கூடாது. எதுக்கு வர்ற கடுப்புல உன் புருஷனை தான் தூக்கி போட்டு மிதிக்கணும். சரி அதை விடு. டேய் நீயும் அவன மாதிரி கோளாற தொழில் பண்ணாதானே நம்ம குடும்பம் விருத்தி அடையும். திரும்ப திரும்ப இந்த வேலையெல்லாம் என்ன செய்ய சொல்லாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு. தப்பா? டேய் உன் முப்பாட்டம் காலத்துல இருந்தே பரம்பரை பரம்பரையா செஞ்சுட்டு இருக்கிற தொழிலா இது? மாட்டேன்னா பெறங்க, எனக்கு இது தெரியுறதா? தெய்வ குத்தம் ஆயிடும்டா, ஜாக்கிரதே. புழுகாது, அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ பேசாம. ஐயோ இப்படி பண்ணாதே பண்ணாதே, நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சனியனே. எனக்காக இல்லைனாலும் பரவாயில்ல, நீ நாடகம் போடுறதுக்காவது உனக்கு காசு வேணாமா? எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து போறது? ஊரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, என் மூஞ்சில எச்சி சோத்த துப்புறாயா? சரி விடுறா, சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. உங்க அம்மா பேசுனது மட்டும் சரியா? வயசுக்கு வந்த பிள்ளைய பார்த்து அப்படி கேள்வி கேட்டா யாரு தானே கோவராது? அது எங்க ஆத்தாளுக்கும் அவனுக்குமான பிரச்சனை. என்னையே வம்பு கிழக்கிறேன், ஓ மொகரக்காக தான் பாக்குறேன். இல்ல நான் அவன் அங்கேயே அடிச்சு நார் நார கிழிச்சிருப்பேன். ஏ ஐனசு, உன் கேஸ் நல்லபடியா நான் முடிச்சு தரேன். ஏன்னா இப்ப ஜட்ஜ் நம்ம டவுசர் பாக்கெட்ல. அடி என்ன சொல்றோம், அல்ல கை பிளாஸ் பேக்லாம் கேட்டியா? சொல்லி இருப்பான், ஆனா நீ நேர்ல பாத்துருக்கணுமே. கண்கொள்ளா காட்சி. டேய் பேசாம இருடா, அவன் கடுமையான கோபத்துல இருக்கான். ஐயோ பயந்து வருது. யார்ட்ட பூச்சாண்டி காட்டுற? அவன் சரியான ஆம்பளை இருந்தா ஏன் மோத வேண்டி தானே? பொம்பளை மாதிரி ஓன்ட்ட வந்து ஒப்பாரிச்சுட்டு இருக்கான். ஐனிசு ஓம் பேச்சு கூட கேட்க மாட்டேன், இவன் உறுதி அடி வாங்க போறான். ஏ பயில்வானு, கொஞ்சம் அடங்கி. டேய் இப்ப பேசாம இருக்க போறே இல்லடா, என்ன இருந்தாலும் இவன் அண்ணன் தானடா. அண்ணன் இல்ல அக்கா, ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிறாங்க. போய் பூட்ட துறக்க சொன்ன சாவி கேட்டிருக்காய். இந்த கேவலப்பட்டவ, உங்க ரெண்டு பேரும் சண்டை வருது காரணமே தொழில் தான்டா. பெசாம விட்டு தொழில் கேக்குறீங்களா? அப்படியெல்லாம் அசால்ட்டா விட்டு முடியாது, தெய்வகுத்தம் ஆயிரும் தெரியுமல. அதானே இவனுங்க திருந்தணும்னு நினைச்சா கூட நீ திருந்திட மாட்டியே. இவனுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்குடா, உன்ன மாதிரி அனாத பக்கியா? ஆமா நாங்க அனாத பக்கி. இவர் ரெண்டு பொண்டாட்டி நாலு ஒப்பாட்டி 10-15 புள்ள குட்டிலோட வாழ்ந்துட்டு இருக்காரு. நீயும் நம்ம கேஸ் தான். இவ்வளவு பெரிய அரண்மனையில உன் ஜட்டைக்கு பட்டன் தைக்க கூட நாதி இல்ல. பேசுறாரு பேச்சு. உனக்கு எனக்கும் பேச்சு இல்ல, நீங்க என்ன வேணா பண்ணி தொலைங்கடா, எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒண்ணுடா, இவன் ஒரு கலைஞன், இவன் மனசு நோடிக்கின்னு ஐனேஸ்க்கு பிடிக்கல சொல்லிட்டேன். கலைஞன் முதல்ல செய்யற தொழில் சுத்தமா செய்ய சொல்லியா? நக நட்டெல்லாம் கூட வேணாம், ஒரே ஒரு சொம்பு அடிச்சு கொண்டு வர சொல்லு. அப்ப ஆம்பளைன்னு ஒத்துக்கிறான். அம்மா மகமாயி, வீட்டுல யாரு?
யார் மணி உள்ள எப்படி வந்த? ஏறி குதிச்சிட்டியா? பின்னா காலிங் பெல் அடிச்சுட்டா வருவாங்க. எதுக்கு? பொண்ணு பாக்க லூசிச்சிருக்கி திருட தாண்டி. நானே ஒரு போலீஸ்காரி, என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுல திருட வந்திருப்பேன். நல்லதா போச்சு. அம்மா நீங்க தான் ஒட்டாங்க இல்ல வாங்கி வலுவா வச்சிருப்பீங்களே. ஏய் நான் சத்தம் போட்டேனா அந்த காலனி எல்லாரும் தெரியும்ல. கருத்தா சத்தமே வராது தெரியும்ல. அவள ஒண்ணு பண்ணிடாத, உனக்கு என்ன வேணும்? பொரட்டாவும் சாலனாவும் காதல கழுத்துல கடக்குற எல்லாத்தையும் கழட்டுங்கடி. இரு இரு இரு. எங்கடி உன் புருஷன்? யார்? எங்க அப்பாவா? அவர் எப்பவும் எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. ஏன்டி? எதுக்குன்னா நானும் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன்ல, அதுக்காகத்தான். அட சண்டால பாவி, இப்படி எல்லாம் ஒரு மனுஷன் இருப்பேன். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் கழட்டுங்க. என்னடி பண்ற? என்னடா சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க உன்னை போனா போதுன்னு விடுறேன், வந்த வழியே ஓடி போயிரு. நாளை பின்ன எங்கேயாச்சும் வேலைய காட்டின இப்படி நிக்க வச்சு பேசிட்டு இருக்க மாட்டேன். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுறேன். பிளடி ராஸ்கல். பாப்பா, உங்க அப்பா உனக்காக தான் ஓடினான்னு நினைக்காத. பிடி சைஸ்ல இருந்துகிட்டு காது செவக்கிலே எந்த பேச்சு பேசுறாளே. அப்புறம் ஓடாம என்ன செய்வான்? உங்க அப்பா மட்டுமா ஓடுவேன்? வீட்டுல கைகால் விளங்காம கிடக்குற கெல்லாடி அட்டை கூட எந்த ஓடி போயிருக்கால் தரத்திரம் பிடிச்ச பயவழி. இதை தூக்கி இங்கிட்ட வச்சா முடிஞ்சு போச்சு. இதுக்கேன்பா விஞ்ஞானி மாதிரி இவ்வளோ யோசிக்கிற? என்ன எடுக்கலடி? இதை வச்சுட்டேன். ஆட்டம் க்ளோஸ். எங்கள் பத்திரம் பையன்னு தெரியும்ல, அதை ஏன் கேட்குற? சரி, நீ என்ன எடுத்துருக்க? அம்மா வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கு. டே பாத்த, நம்ம கள்ளப்பட்டி எடுத்துக்கிட்டோம். வாங்கடிங்க, வாங்கடினா. எங்கடி போறீங்க? காலேஜுக்கு. எனக்கு தெரியாம இந்த ஊர்ல ஏதேரி காலேஜ்? டியூட்டோரியல் காலேஜ். இப்பதானே தெரியுது நீங்கெல்லாம் ஏன் ஃபெயிலா போறீங்கன்னு. சாமிக்கு தச்சனை போடாம போனா அப்புறம் எப்படி பாஸ் ஆவீங்க? உங்க டவுசர் ஜாக்கெட் டப்பால இருக்கிற காசெல்லாம் தொடச்செடுத்து சாமி உண்டையில போட்டு போங்க. நானே சொல்லி உங்களை பாஸ் பண்ண வைக்கிறேன். எடுங்கோல் எடுங்கோல், தச்சனைய போடுங்கோல் போடுங்கோல். போடு போடு, எடுத்து போடு. ஐய், எடுத்து போடுங்கடி. இவாள் டாக்டர், 100 இவாள் இன்ஜினியர், 150 அடேங்கப்பா இவாள் கலெக்டர். 10 ரூபாயா? இவ முனிசிபாலிட்டி ஆயாதா? அண்ணா, அவள் மாத்திரம் மொச மொச நின்னுட்டு இருக்காளே, என்ன விசாரிங்கள்? ஓய், உனக்கு மட்டும் என்ன தனியா சொல்லுவாங்களா? எட்ரி காசு? எங்கிட்ட காசு இல்ல. வேணும்னா தோப்பு கண்ணம் போடுவா. என்னதே? இல்ல, குட்டி கண்ணம்னாலும் பரவாயில்ல. அடிங்கோயில, தோப்பு கண்ணம் குட்டி கண்ணம் போட்டு சாமியை மாத்தலான்னு பாக்குறியா? ஆமா, பெயிலா போன உனக்கெல்லாம் எதுக்கு இந்த நகை நட்டலாம்? கட்டி போடு. நீ யோசிக்கிற சைஸ பார்த்தா எவனாவது ஒரு இழிச்ச வாயின புடிச்சு இருக்கிற இந்த 4 வளையல வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி அவன் சம்பாதியத்துல மட்டுமே உட்காந்து நல்லா 3 நேரம் மூக்கு பிடிக்க தின்னுட்டு வாழ்க்கை பூரா டிவி சீரியல் பாக்கலான்னு கிரிமினலா யோசிக்கிற போல இருக்க? இல்ல, நான் அப்படி எல்லாம் யோசிக்கல. அப்புறம் எப்படி? இல்ல, நான் பாஸ் ஆகணும். கழட்டி போடு, பாஸ் ஆகலாம். பாஸ் ஆயிருவேன்ல. இது யாரு நினைச்ச? சொரி முத்தையனாரு, கரண்ட் பார்ட்டி. நீ மட்டும் பாஸ் ஆல இவனை நிக்க வச்சு கேலி கேப்பேன். கழட்டி போட்டு ஜெய் சொல்லிட்டே போ. சொரி முத்தையனாருக்கு, சொரி முத்தையனாருக்கு, சொரி முத்தையனாருக்கு, ஜெய் சொரி முத்தையனாருக்கு, ஜெய் சொரி முத்தையனாருக்கு, ஜெய் முத்தையனாருக்கு, ஜெய் அல்ற 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 அல்ற
நல்லா இருக்கட்டும், முதல்ல இங்க வாடா பேபி. என்னனே பழையபடி கரெக்ட் தெருவில் தகராறா? பழையபடியை செத்த வீட்டில் கூட அடிச்சுக்குவாங்க. நான் போய் பார்த்து வந்துடுறேன். உங்க அண்ணியை பேரையாள ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கு. டியூட்டி முடிஞ்சவனே நீயும் பத்மாவும் போய் கூட மாட ஒத்தா சேருங்க. சரிங்க. மாராணி, தாங்கள் கூறியது போல் நான் பண்ணி மேத்து மட்டுமல்ல, அதன் விட்டே கூட பிறக்கி வித்தவது என் வாழ்க்கையை நடத்திக் கொள்கிறேன். அதற்கு முன் எனக்கு ஒரு சந்தேகம். யாமனியும் பேண்டில் ஜிப் இருக்கும், பெண்மணி நீ அணியும் பேண்டில் ஜிப் இருக்குமா? மேடம், உலகை பள்ளிக்கூடத்துக்கு போகாம வாழாமா? அப்படி இருந்துச்சுன்னா தேவையில்லாம அது எதுக்கு உங்களுக்கு? பாத்தீங்களா ஐனஸ், உங்களை வச்சுக்கிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? விடுமா, என்ன ஏதுன்னு கேட்டு நான் கண்டிச்சு வைக்கிறேன். ஐனஸ் இந்த நாள தப்பிச்சுக்கிட்ட. எனக்கு வாக்கு பண்ணா அதுக்குன்னு போடலையா? செத்து போட கிளியோ பட்டரவை எந்திரிச்சு வந்து இருக்கன்னு ஒரு உம்மை தருவா, தெரியும்ல? சரிப்பா. கமுதி கோட்டை வாழ் குற்றவாளிகளுக்கு ஒரு நற்செய்தி. நமது காவல்துறை உதவி ஆய்வாளர் சீவக சிந்தாமணி அண்ணன் திரு சின்னாண்டி அவர்கள் உங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். பெருகி வரும் எண்ணற்ற குற்றங்களை களைவதற்காகவும், குற்றவாளிகளின் துஷ்டகுணங்கள் நீங்குவதற்காகவும் நிகழும் பார்த்திப ஆண்டு மார்கழி திங்கள் 20 நாள் குற்றவாளிகளாகிய உங்கள் எல்லோருக்கும் கெடா வெட்டி கறி விருந்து படைக்க உள்ளார். ஆகையால் முன்னாள் இந்நாள் குற்றவாளிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தீர்மிகு இவ்விழாவினை சிறப்பித்து தருமாறு பணிவன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறார். அவ்வண்ணமே கோரும் 8 பத்மா கான்ஸ்டபிள் பேபி. போயா வந்தவள கவனி. அந்த கோமாளி பை என்னையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல? வேடரி, அவனாவது உன்னை பாக்குறான்னு சந்தோஷப்பட்டுக்க. அப்புறமா
இருக்கிற ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்கப்பா, திரும்ப சொல்ல மாட்டேன். நம்ம கமதிக்கோட்டை காவல் நிலைய சர்க்கத்துல சண்டை சச்சரவு வெட்டு குத்து கொலை கொலைன்னு நடக்காம இருக்கின்றதுக்காகவும், அவரு டிஎஸ்பி ஆகின்றதுக்காகவும் கடா வெட்டி கோயடிக்கிட்டு தான் எப்போவும் வேண்டியிருந்தாராம். அதனால ஐயா ஆசைப்படுற மாதிரி நாங்கள்லாம் ஒழுக்கமா நடந்துக்குவோம்னு சொல்லி ஆத்தா மேல சத்தியம் பண்ணிட்டு கறி சோத்துல கை வைங்க. இல்ல சார், நான் சொல்றேன் சரிதானே? சரிதான் ஜாமி. குறிமுத்து ஐயனாரே அண்ணமாயவனே வாழ்றே, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கடா. அங்க பாரு, அங்க பாரு, எச்சக்கல பயபுல. அண்ணே என்னே ஓவரா நடிச்சு குமிக்கிறான். என்னடா ஜீவனுக்கு வாந்தி எடுத்துதானா? இல்ல, நான் கூப்பிட்டேங்கிற ஒரே மரியாதைக்காக இந்த கடாவட்டில் வந்து கலந்துகிட்டு சத்தியமுனி கொடுத்த தியாக உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியேதான் நாய் மாதிரி நன்றியோட இருக்கணும். கண்டிப்பா இருப்பண்டா. எல்லோருடைய தயவுல நான் டிஎஸ்பி ஆக போறது நினைச்சா இப்பவே கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருது. டிஎஸ்பி சார், கண்ணுல தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். வாழ்க்கை கொஞ்ச நேரம் சும்மா இருறா, ஏண்டா ஆட்டைய கலைக்கிற? நீங்க எல்லாம் இந்த விழாவில் வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை பிரியறதுக்கு சங்கடமா இருந்தாலும் நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. சண்முகம், நீங்க எப்படி சாப்பிடுறப்பா? சண்முகம் கடச்சறல்ல ஒடி லீஸ். நீ போய் சுத்தமா. என்னனே உன்னை எல்லடா கண்ணு, உங்க அக்கா என்ன இடுப்பிலே முடிஞ்சு வச்சிருக்கேன், அங்க போய் கேளு. ஏண்டி ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க தனியாவா வந்தீங்க? காத்து கருப்படிச்சிடாது. மா இந்த நக்கெல்லாம் வேணாமா, முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்கம்மா. டேய் போதும் வாடா. கேப்பா பாரு, திங்க பேல திங்க பேல ஓட்ட குண்டு நாராயண. டேய் இருமா, கூப்பிட்டோடனே கழுவாம வர்றதுக்கு நான் என்ன புருஷனா? போயிட்டு போகுது விடுறா அதை எடுத்து என்ன வந்தவங்களுக்கு ரொட்டியா சுட்டு தரப்போறோம் ஏமா டீசன்டா பேசுமா உன்கிட்ட பேசணும் பாரு அசிங்கசமா பேசணும் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க உங்க லட்சணம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் உள்ள வாக்கி டாக்கி கொடுத்துரு இல்லன்னா என் வேலை போயிடும் ஆண்டி உங்க பிள்ளைய வாக்கி டாக்கி திருடிட்டு வந்தாப்ல நானே வெயில் மழை பாக்காம சட்ட ஒழுங்கி பாத்துக்காத்து என் குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கேன் இப்ப இந்த வேலையும் போச்சுனா நான் எங்க போய் நிப்பேன் சரி சரி அழுக கூடாது ஆண்டி நான் சொல்றேன் அழுக கூடாது எங்கடா எடுத்து குடுறா சத்தியமா என்ன தெரியாதுமா ஏய் போய் பேசாத குடிச்சிட்டு நீ வாக்கி டாக்கில பேசல வால்ட்ரா கொக்கா ஓவர்னு சொல்லல முடிஞ்சா நான் அரெஸ்ட் பண்ணி பாருடி ஓவர்னு சொல்லல நானா ஆஹா அவன் போட்ட போடா கேச வாபஸ் வர பேச்சு கேடல இல்ல ஏய் பேச்சு கேடல இல்
வைனஸ், யோ வைனஸ், டேய் பேத்த. ஒரே மாதிரி ஊடையில புகுந்து உழப்பி விட்டேன், எஸ்கேப் ஆயிட்டேன் சார். பேபி ஆன் தி லைன், ஓவர். அநியாயமா ஒரு கலைஞனை சந்தேகப்பட்டியா பேபி? ஐ அம் சாரி, ப்ராப்பர்ட்டி கைப்பற்றியாச்சு, ஆபரேஷன் சக்சஸ், ஓவர். தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கூட என்ன நீ நம்பல? அதான் மன்னிப்பு கேட்டேனே, அப்புறம் என்ன? அதெல்லாம் போட்டோம். இப்பயாவது அந்த ரகசியம் என்னன்னு சொல்ல. என்ன ரகசியம்? என்ன நீ போட்டிருக்கிற பேண்ட்ல ஜிப் இருக்கா இல்லையா? டைம் சே சொல்லிடு, என் மண்டையே வெடிச்சு போல இருக்கு. பழையபடியும் வாழி ஆரம்பிச்சுட்டு பத்தியா? ஓட்டு கொண்டி நாராயண. சேட்டு கடையில போட்ட கேவலத்தை திரும்ப திரும்ப ஒண்ணுக்கு நாலு தடவை யோசனை பண்ணிக்கோ சொல்லிவிட்டேன். சரி. ஏய் பாத்தீங்க, சீக்கிரம் வா. எல்லாம் டாக்டர், இன்ஜினியர், காலேஜ் போட் போடு, எல்லாம் போடுனே. என்ன கவரிங் வலவி? இத கழட்டி போடுறதுக்கு உனக்கு அவ்வளோ யோசனை? இந்த லட்சணத்துல தோப்புக்காரன போடவா, குக்கு குக்கு குட்டிக்காரன போடவான்னு ஆக்டிங் வர. இப்ப போடுறீ உன் குட்டிக்காரனத்தை, போடுறீ. சுத்து போவ சருகா சருகா, அடியாத்தி அடியாத்தி என் கண்ணுல சில நாடா சில நாடா வந்து கொல்லுற. ஒன்னால நான் தூங்கல, சோறு தண்ணி இறங்கல, வாடி அடி வாடி என தாராட்ட. கேட்க போற கேள்விக்கு சரியான விடையை மட்டும் தேர்ந்தெடுங்க. கேள்வி ஒன்று, உலகின் இரண்டாம் காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ நெல்சன் மண்டேலா, பி மஹிந்த ராஜபக்சே. சார் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, சிங்கி அடிக்கிறோம். ராஜா உழுந்த மண்டேலா, மட்டி உழுந்த ராஜபக்சே. இப்ப உனக்கு யார் உழுந்திருக்கா? மண்டேலா. ஏசப்பா, கோட்டான கோட்டி நன்றி. ஏசப்பா, கோட்டான கோட்டி நன்றி. காட்டு சிறுக்கியே, காட்டு சிறுக்கியே, காத்து கிடக்குற வாடி, நேத்து பார்த்தது நெஞ்சில் இருக்குது, என்ன கொல்லுதே போட்டி, கண்ணு ஓடுதே கண்ணு ஓடுதே, கட்டுப்பாட்டை தான் மீறி, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் போட தெரியல வேலை.
யார் வந்து தடுத்தாலும் என் வாழ்வெங்கும் எதிர்காலம் நீதானடி. கண்மூடி படுத்தாலும் கனவெல்லாம் நீதானே, இறந்தாலும் இறக்காதது இந்த காதலே புரியாதது. புதிரானது அழிந்தாலுமே அழியாதது நிலையானது. காட்டுச்சிருக்கியே காட்டுச்சிருக்கியே காத்து கிடக்குற வாடி, நேத்து பார்த்தது நெஞ்சில் இருக்குது என்ன கொல்லுத போட்டி. சோழ மன்னர்களில் மிகச்சிறப்பான புகழுக்குரியவன் மணிநீதி சோழன். அரசகுமாரன் தேரோட்டு செல்லும் போது வசங்கன்று ஒன்று தேர் சக்கரத்தில் மாட்டி இறந்து விட்டது. நாய்ப்பசு அரண்மனை வாசலில் கட்டியிருந்த ஆராய்ச்சி மனையை அடித்து அரசனிடம் நீதி கேட்க, அதற்கு தண்டனையாக தவமிருந்து பெற்ற தன் மகனையே அதே தேர்காலில் ஏற்றிக்கொண்டு நீதி வழங்கினான். கேக்குறவன் கேன பையன கேப்பையில நெய் வடியுதுங்கிறான் பார். ஒரு சாதாரண மாடுதானே நினைக்காம இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கின மணிநீதி சோழன் யார் தெரியுமா? என் முப்பாட்டன் கானாடு காத்தான் சேதுபதி இருந்தார்ல, அவருடைய சொந்த மச்சனே. கேட்டை வாட்டர் பண்ணையா, சாமி கும்பிட வந்த இடத்துல என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? அதனால அவர் காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் இந்த கோயில்ல வருஷம் வருஷம் தை அமாவாசை. இங்க வந்துட்டியா? சொல்றான் எழுதி வாங்கினது பத்தாதா? மிஞ்சி இருக்கிறது அரண்மனையும் இந்த கோயிலும் மட்டும்தான். இது கூட உன் கண்ண உறுத்துதா? என்ன நெஞ்சல் தரந்த பழையபடி வந்து குடிங்கிட்டு போனது பத்தல போல இருக்கு. இன்னொரு வார்த்தை பேசுன கடிச்சு நாய் கொதற மாதிரி கொதறிடுவேன். போறியா இல்ல? என் பிள்ளைங்களை கூப்பிடுவா, போடா போடாங்கிற எல்லாம் நின்னுட்டு இருக்க. இவனை பொம்பளைங்க முன்னாடி இருக்கும். பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீ இருக்கும்போது நாயங்க என்ன பயப்பட போறேன்? ஜெய உனக்கு தான். தேங்க் யூ அண்ணே. பிறகு நம்ம கண்ணை தொடச்சுக்க. வந்துட்டாலும் பின்னாடி மோகம் கிரண் பேபி என்ன பக்கம் கட்டிங்கா ஷேவிங்கா? இந்த பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம், முதல்ல அடிச்சிட்டு போன நகையில அடுத்து கொடு. அட்ரஸ் ஓகே நானா? பெறக்கி திங்குமா பெருமாள், அத புடுங்கி திங்குமா அனுமார். அடடா தமாஷா இருக்க, பாத்து உட்காரு.
பெட்டெக்ஸ்ல காக்கிற கறி கூட கிடையாது. நல்ல கறியும் மீனும் அள்ளி திங்க வேணாம். போலீஸ் மாதிரி ஆளு கிண்ணே இல்லே. அதேதான் நானும் சொல்றேன். எப்படியோ அடிச்சு புடிச்சு கோட்டாவில இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கேன். நீ ஏன் சொல்ல, உன் கூட சேர்ந்து போராடுற அளவுக்கு ஏன் உடம்புல தெம்பிருக்கா? தயவு செஞ்சு நீயே கொடுத்துரு. உன்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் எங்க அம்மாக்கு யார் பதில் சொல்றது? அங்க நகைய பறி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காளே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? யாரு அந்த மேனா மினிக்கு? இப்படி விதண்டாவாதமா பேசாத வால்டர், இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. நான் சொல்றது கேளு. அநியாயமா ஒரு சுமங்கலியோட சபதுக்கு ஆளாயிராத. அவ பாச்சல்ல நம்ம கிட்ட பழிக்காது. ஏன்னா அவ ஏற்கனவே ரெண்டு புருஷனை அடிச்சு விரட்டி விட்டவர், உனக்கு தெரியாது? ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். இப்ப கூட புதுசா கேபிள் டிவி கார்டு சேர்த்து வச்சிருக்காளாமே. அட, அதாவது பரவாயில்லையே. அவ சடங்க ஓடுறது முன்னாடியே பல பேரை கரெக்ட் பண்ணவ. அதுக்குதான் நான் சொல்றேன், அந்த நாத்தம் பிடிச்சவனாக நமக்கு எதுக்கு? தூக்கி அவ மூஞ்சிலே எரிஞ்சிருவோம், சரியா? எனக்கு தெரியும் நீ மத்த கலவாணி பயங்க மாதிரி கிடையாது. உனக்குன்னு சில நியாய தர்மங்கள் இருக்கு, உண்மையா இல்லையா? என்ன வால்டர், நம்ம உழைச்சு சம்பாதிச்ச மாதிரி இவ்வளவு யோசிக்கிற? இல்ல, எங்க அம்மா தான். சரி, நீ இப்படியே பேசிட்டு என்ன பத்திலாம் எங்க யோசிக்க போற? வந்தா நகையோட தான் வருவேன், அங்க வீராப்பா பேசிட்டு வந்திருக்கேன். பரவாயில்ல, என்னோட அம்மா என்னோட போட்டு. இப்படி உன்னை நம்பி வந்தவளை வெறும் கையோட அனுப்புறியே, இதுதான் உன்ன மாதிரி சிறந்த கலைஞனுக்கு அழகா? ஓகே சரி, நம்ம போறோம். இப்போ என்ன சொல்லி புட்டேன்னு பொசுக்குன்னு கோபப்பட்டு கிளம்புறேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கை கெட்டினது வாய் கெட்டாமே போகுதேன்னு ஒரு கலைஞனா கொஞ்சம் உணர்ச்சி வச்சுட்டேன். அதுக்காக நீயும் அதே மாதிரியா நடந்துக்கிறது? சரி சரி, முதல் தடவை என்ன ஒண்ணு கேட்டிருக்க மாட்டேன், நான் சொல்ல முடியும். Mountains belong to my royal family for centuries. We donated this place to the government. Oh, really? Great. Okay, what made you to come to India? I was searching for spirituality and I found it here, Highness. Can we go for hunting, Highness? No, no, only trekking. Then why these guns? They are my family pride. What? Now we are into the forest limits and this is a forest tech post. I'll go and meet the child and come here. தம்பி, ஐனஸ் வந்திருக்கேன். யார் யாத? ஐனஸ், ஐனஸ். என்னத? உன் ஐனஸ் வந்திருக்கேன்ப்பா. ஐனஸ் வெங்காயம், காலி பெருங்காய டப்பா, தொப்பி கரணி போட்டு வந்துட்டாரு. ரேஞ்சர் தம்பி, நான் யாரும் தெரியுது இல்ல. தெரியுது தெரியுது, அதே ஒட்டுமொத்த நாட்டுக்கு நினைக்கிறேன். I have never met such an influential person. இவங்களா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஹீ இஸ் ஃப்ரம் தஜிகிஸ்தான், ஹீ இஸ் ஃப்ரம் உஸ்பெகிஸ்தான் அண்ட் ஷீ இஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அது நான் என்ன செய்யணும்? ஒண்ணும் இல்ல, நாங்கலாம் கட்ட சுத்தி பார்த்துட்டு ட்ரெக்கிங் போக வந்திருக்கோம். கொஞ்சம் திறந்து விடுங்க. எது திறந்து விடவா? ஆமா, இது அந்த போறோம். ஒரு ராணியை நீச்சல் வச்சுக்கிட்டு இருக்காது. டெக்கிங் போற டெக்கிங், நான் அந்த பக்கம் போ. ஒரு பணம் மாதிரி இருக்கும், வெள்ளைக்காட்சி முழு தூக்கிட்டு ஏறி இறங்கு. என்ன பேசுற, நீ நிக்கிற இடம் மட்டும் கிடையாது. அந்த மலையே எங்க சமஸ்தானம் பார்த்து கவர்மெண்ட் தானமா கொடுத்தது. யூனோ கிழிச்ச உன் மூஞ்சலுக்கு மீசையே உங்களுக்கு தந்தோம்ல. போயா போ. யூஆர் இன்சல்டிங் மீ. நீ உன்னோட ஐனஸ் கிட்ட பேசிட்டு இருக்க. ஐயையே, ஏன் சவுப்பு தோல் கரைகளா? இந்த ஆள் மெம்பர் வந்தீங்க, பாஸ்போர்ட் எல்லாம் பத்திரம் புடிக்கி சேட்டு அடமான வச்சிருவியா? What passport? I don't know. போறியா? படையோடி முங்கி தளத்துறாத, 108 முடிஞ்சிருச்சு. ஐனசே, நீ பட்டாசிங்கள போயிந்தி போயே போச்சு. இட்ஸ் கான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனுக்கு சைன் ஆப்பிங்கடா. ஐனசே, என்ன பண்ணணும்னு என்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். இந்த தோலாம் துருத்தி எல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. டேய், யாரா தோல துருத்தி? தண்ணி குளிச்சு அமுக்கி கழுத்துல எரிச்ச கொண்டுருவேன். போடாடே போடா,
ஏன் சும்ப இவன் என்ன பெரிய ஆக்சன் ஹீரோவா இவனை வச்சு நான் பேசிட்டு போதே மிதிக்கிறான் இவன் கூட போறேன் உசுருக்கு என்ன காரியம் உங்க அண்ணன் தம்பி பஞ்சாயத்து முக்கியமா இல்ல ஐநா சொல்ல மானவரங்க முக்கியமாடா எப்ப பார்த்தாலும் சடவல் பேசிட்டு இருக்கான் வட்டுக்கு மண்டே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போறீங்க இது ஐநா சொல்ல ஆனே அவன் வேலையை காலி பண்ணிட்டு அவன் நடுத்தருல பிச்சை எடுக்கிறத பார்த்த பிறகு தாண்டா என் கூந்தல் அள்ளி முடிவேன் சாயங்காலத்துக்குள்ள போயிடலாம்ல ஆ போயிடலாம் சார் கட்டே போட்டுக்கானுங்க ஏன் செஞ்ச வேலைன்னு தெரியலையே வாடா
பார்த்தேல மூணு டிபார்ட் பண்ண அலறாங்க. பெரிய இம்சியா இருக்க, உண்மை சொல்லு, உண்மை சொல்லுனா என்னதே உண்மை சொல்றதே? அண்ணே விட்டுறாதீங்க, இப்பவே விசாரிங்க. சாயந்தரம் 5 மணிக்கு மேல தான் நல்ல நேரம். ஏ முடகண்ணே, உன்னை கேட்டாங்களா? உன் அலுவல மட்டும் பார், ரொம்ப பேசக்கூடாது. செய்யறதை செஞ்சுட்டு எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்க? அடிங்க குறிய மாட்ட, என்னடா போட்டு பேசிட்டு இருக்க? வந்தன கழுத்தை பிடிச்சி திருப்பி போட்டு ஜாகிரதை. சும்மா ரா பேபி, நான் தான் பக்குவமா பேசிக்கிட்டு இருக்கேன்ல. என்னத்தப்பா பக்குவமா பேசிட்டு இருக்க? என்னமோ 10 கொலை பண்ண மாதிரி வேலை போட்டு உட்கார வச்சிருக்க. ஏண்டா நம்ம சர்வீஸ்ல இந்த மாதிரி மாட்டி எங்கேயாவது அசிங்கப்பட்டிருக்கோமாடா? இல்லண்ணே, என்னாலதான உனக்கு நிலைமை, என்ன மன்னிச்சிருந்தே. உன்ன சொல்லடா, போயும் போய் இந்த மாதிரி ஈத்திரேட்ட மாட்டின நினைச்சதாண்டா ரொம்ப கேவலமா. எங்க அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு, தூங்கும் போது என் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னே போட்டுரும். உன் குடும்ப பெருமையெல்லாம் இருக்கட்டும்டா, உன்னைய பத்தி யோசிச்சு பாத்தியா? நீயும் காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு புள்ள ஒட்டியே பெத்துக்க வேணாமா? இந்த வாரு கடைசியா ஒண்ணு சொல்றேன், 3 டிபார்ட்மெண்ட், தலைக்கு 3 வச்சா கூட மொத்தம் 9 வருஷம் உள்ள இருக்கணும். தேவையாடா உனக்கு? ஒரு நிமிஷம் சார். அண்ணனே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து போன். ஐயோ மாட்டினே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்னண்ணா இந்த லூசு போய் ஜெயிலு ஜெயிலுன்னு போய் முடுத்துறான். ஐயா வணக்கம் ஐயா. உள்ள போறோங்கிறது உறுதியாகி போச்சு. போறதுக்கு முன்னால அண்ணி முகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம்ண்ணே. எப்படா? உனக்கு ஒவ்வொன்றத்தையுமா சொல்லி கொடுப்பாங்க. இங்க வா. சாயங்காலம் 6 மணிக்குள்ள முடிச்சிருங்க ஐயா. ஐயோ ஐயோ என்ன என்ன ஐயோ, பிளேட் முடிக்கிட்டடா. வாங்க வந்தீங்க, நான் ஹாஸ்பிடல் ஜிட்டு போடா. அண்ணா என்ன என்ன பாருனா அண்ணா, ஐயோ சாமி எங்கடா காப்பாத்தாமே. டேய் இன்னைக்கு எதுடா பிளேட்? ஏய் போடா, உன் வேலைய பாத்துக்கிட்டே. உண்மை சொல்றா. டேய் என்னடா இது பாரு, ஏன்டா இப்படி நீ பாடா படுத்துற? ஏய் சொட்டா, என்ன வேடிக்கை பாத்துட்டு இருக்க? இங்க என்ன பயோஸ்கோப் போடுறோம்? சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டி போயா. யோ வாயா திறந்து விடுயா. யோ வரசா வாயா. பேசாம வாயா, வாயை குடுத்து போற. என்ன
இருக்கிற நிலைமையில எல்லாம் தேவையாடா, வரும்போது பாத்துக்கலாம், போகலாம்டா. நீதான் பொறுப்பு, உன் அவ்வளவு சீக்கிரம் சும்மா விட மாட்டேன். மூஞ்சி மோரக்கட்டையும் பாரு, பாவம் சின்ன பயல போட்டு நீ ஏதோ பயமுடுத்தி இருக்க. அப்படி இல்லாம அவன் பிளேட முழுங்குவான். என் மகன் வரட்டும் இருக்கு பாரு, அத வச்சே உன் கழுத்த இருக்க சொல்றேன். இவளுக்கு வேற, இவன் யார் இப்படி மென்டல் ஆக்குவான் எனக்கு தெரியாது. டாக்டர், நீங்க ஆபரேஷன் பண்ணி என் குடல் பூரா வலி எடுத்து உருவு உருவன்னு உருவினாலும் சாணி தான் வருமே தவிர பிளேடு வர. முதல்ல கைய வரா. அழகூடாது, ஐநா சந்துட்டல்ல. உனக்கு கொஞ்சமா பொறுப்பு இருக்காயா? ஒண்ணு கிடக்க உன் ஆச்சுன்னா பெத்தவனுக்கு என்ன சொல்றதே? டே வால்ட்ரு, அண்ணனும் தம்பியும் எவ்வளவு கலவணித்தனம் பண்றீங்க. என்னைக்காவது கேஸ் கோர்ட்டுன்னு கஷ்டப்படுத்திக்கிறாங்கடா. இதை நம்ம டைபிஸ்ட் எடுத்து சொல்றா. என்னது டைபிஸ்டா? ஐனஸ்ரா வெங்காயம். நான் ஒரு கவர்மெண்ட் டாக்டர், அப்படி எல்லாம் போய் சொல்ல மாட்டேன். குவார்ட்டர்ஸ்ல ஆறா நம்பர் வீடு தானே? ஆமா. எதுக்கு அந்த சீமோடு போட்ட வீடு தானே? நாளோட பிரிச்சா நானே உள்ள குச்சிருவேன். எந்திரிச்சு வாங்க, எல்லாம் சொன்ன பேச கேட்பாங்க. கொஞ்சம் பாத்து செய்யுங்க சைனஸ், இது என்னோட வாழ்க்கை. எங்களையும் ஒரு புள்ள நோங்கிட்டு இருக்குல்ல, என்ன ஒரு நாள் பாக்கலாம்னு கூட தவிச்சு போயிடாதே. எப்படி உமாவே ஆக்டிங் கூட எங்க ஆக்டிங்? சும்மா கதற விட்டம்ல. அதானே பார்த்தேன், நீ எல்லாம் ஒரு பத்து பேரை கொண்டு தாண்டா சாவ. ஆக்டிங்கா? நீங்க கூட்டிட்டு வந்த பேஷண்ட் பிளேட் எல்லாம் ஒண்ணு முழுங்கல. ஹி இஸ் எ லாயர். லாயரா? இவன் இப்ப லாயரானா என்ன? ஐனஸ், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிச்சேன், அசால்ட்ட தூக்கி குடுக்கலாம்ன்றீங்க? விட்றா, அதுதான் அந்த ரேஞ்சர் கா படிச்சோம்ல, அது போதும். வாடா ஐனஸ். ஒரே நிமிஷம். என் அனுபவத்துல பழந்துன்னு கொட்டை போட்ட எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். ஆனா அந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் சேர்த்து முழுங்குற யமகாதக பையன். தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கய்யா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். இது நான் கும்புற சாமி மேல சத்தியம். நாலு கிழமை இல்லாம எங்கயா கிளம்பிட்டீங்க? எங்க போறமா? எல்லாம் நடிச்சு என்னத்தரா கிழிச்ச? சாயங்காலம் மண்டபத்துக்கு வாடா, எங்க சிங்கத்தை வந்து பாடுற. அகரம் மரக்கட்டளைக்கான பாராட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் கமதிக்கோட்டை சேக்கிழார் உயர்நிலைப் பள்ளியின் சார்பில் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது நல்லாசிரியர் விருது பெற்ற திரு எஸ் எஸ் ராமன் அவர்கள் பேசுவார்கள். நம் தமிழாத்த தலைமகன் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருனா, இப்போ ஒரு பாட் படிப்போம் போறேன். தொட்டனை தூரும் மனக்கேணி, மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை எல்லாம் ஓட ஓட வரட்ட போறேன்னு அர்த்தம். ஆத்துல இருக்கிற மணலை தோண்ட தோண்ட தண்ணி ஊறிட்டே இருக்கும்ல, அதே மாதிரிதான் கல்வி அறிவும். ஒரே கணத்தை எத்தனை வருஷமா தானே தோண்டுவ? தாம் பிள்ளைங்க மட்டும் படிச்சா போதும் நாமெல்லாம் நினைக்கிறோம். ஆனா வசதி இல்லாத, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, பெற்றோர்களை இழந்த நூற்றுக்கணக்கான ஏழை எளிய மாணவர்களை தன் வீட்டு பிள்ளைகளா நினைச்சு இவங்க அப்பா தம்பி சிவகுமாரும் இந்த பிள்ளையும் படிக்க வச்சிருக்காங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல கூட 40 மாணவர்களோட படிப்புக்கும் 6 ஆசிரியர்களோட வேலைக்கும் அகரம் அறக்கட்டளை தான் பொறுப்பேற்று நடத்திட்டு இருக்காங்க.
அது மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுக்க கல்விக்காக மட்டுமே பல லட்சம் ரூபாய்களை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்களா, குடுவானு தான. அந்த சூரியன் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்துட்டு இருக்காரு, இந்த சூர்யா நமக்கெல்லாம் கல்வி கொடுத்துட்டு இருக்காரு. அவர் நீடூழி வாழ்வு. சினிமால த்ரிஷாக்கு தாத்தாவா நடிக்கிறதுக்கு கொய்யால எப்படி எல்லாம் விட்டு போறான் பாரு. அடுத்ததாக திரு சூர்யா அவர்கள் பேசுவார்கள். ஐயா உடச்சுசப்பட்டு பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசிட்டாங்க, தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. இதை விட கல்விக்கு உதவி செய்யறவங்க எவ்வளவோ பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க. நான் சினிமாக்காரங்கிறதுனால வெளியில தெரியுது. சரிப்பா, செய்யற உதவியை வெளியே தெரியாம செய்யலாமேனு ஒன்னு ரெண்டு பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது சுய விளம்பரத்துக்காக செய்யறது இல்ல. இத பார்த்து இன்னும் பத்து பேரு இதே மாதிரி நாமளும் செய்யலாமே முன் வந்தா நமக்கு நல்லது தானே. உனக்கு என்ன, சினிமாக்கார நல்லா சம்பாதிக்கிற, கொடுக்க வேண்டியதான ஒரு சிலர் நினைக்கலாம். இது உழைச்சு சம்பாதிச்சது, திருடி சம்பாதிச்சது. என்னால முடிஞ்சது ஒரு 100 பேரை படிக்க வைக்கிறேன், உங்களால முடிஞ்சா ஒருத்தர் படிக்க வைக்கிறேன். இன்னைக்கு எங்களோட நாளைக்கு உங்களோட தான் மாறணும் ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு அதை நடத்தி காட்டு. கத்துக்கிட்ட வித்தியெல்லாம் உங்ககிட்ட கட்டணும் ஆசைப்படுறான். உன் என்ன சொல்றேன், ஒரு 5 நிமிஷம் உட்கார். சூர்யா, இவன உன்ன மாதிரி ஒரு கலைஞன் தான் நடிப்பான், நாடகம் போடுவான், டான்ஸ் ஆடுவான், ஃபைட் எல்லாம் கூட பண்ணுவான். ஏ டிஸ்கா 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 பே பே மியாவ். இதுக்கு இதெல்லாம் தேவையா? முதல்ல ஒரு இங்கிலீஷ் வார்த்தை கேப்போமா? கேக்கலாம். வாய்ஸ் மை சீ வாய்ஸ் மை சீ ஐ கிஸ் யூ ஐ லவ் யூ. சூர்யா, நவரசங்களை பத்தி உனக்கு முன்னா தெரியும். இருந்தாலும் என் பையன் எப்படி பண்றான்னு கொஞ்சம் பாரு. சிங்காரம் பண்றா, சிங்காரம். ஆசியம் சிரிப்பு. இது ரௌத்ரம். கருணை. Thank you.
சொன்ன சொல்லி தொலைக்க வேண்டியதான் அமுக்கு நீ பயில அண்ணா
சாமிக்குள்ள 1000 இருக்கும். நான் கொலவெளி கடிப்பேன், நாங்க அப்படிதான் ஜாலியா கட்சி கட்சி விளையாடுவோம். இது எங்க ஃபேமிலி மேட்டர். அது கேக்க நீ யாரா யாரா நீ யாரா சும்பாப்பாயில. என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறா? நீ எனக்கு எழுத மாவிடுச்சி கழுத குச்சி பண்ணி குச்சி டாடி எனக்கு டாடி டாடி ஆமை டாடி உன்னை கண்டால ஆனந்தமே. சார்தான் சோழி முடிஞ்சு. சொல்லுங்க தம்பி, வெளியில ஒரு செக் போஸ்டுக்கு மொய்யாது வண்டி இருக்குல்ல. எழுதியா, நீ மட்டும் வாங்கிட்டு போய் பால் பண்ணி வைக்க போற. அடிச்சு கறி எலும்பு தோல்னு தனித்தனியா பிரிச்சு வச்சு சோலையா காசு வாக்க போறில்ல. எடு எடு. டேய், அந்த ப்ளூ கிராஸ் பார்ட்டில என்னடா ஜே நெருக்கி பக்கத்துல வந்துட்டாயின? சீக்கிரம் தொலைடா. ஏங்கா, உங்களுக்கு எல்லாம் மாஸ் டம்பிள் எவ்வளவு இருக்கும்? இல்ல வீட்டுல புள்ள ஊட்டியெல்லாம் விட்டுட்டு இப்படி மாட்டை பிடிச்சி திரியுறீங்களே, அதான் கேட்டேன். சம்பளம் எல்லாம் கிடையாது. அப்போ ஒரு மாட்டுக்கு இவ்வளவுன்னு கமிஷன் வாங்கிப்பீங்களா? சும்மாரா, இதெல்லாம் ஒரு சேவை. ஓ, வேதகார கோஷ்டியா? புடிச்சிட்டு போற மாட்டெல்லாம் எங்க வச்சு மேய்ப்பீங்க? இப்படி வெள்ளையும் சொல்லவே இருக்கீங்களே, யாரு சாணி அல்வா? பேசாமரா, பேசாமரா. Thank you.
ஏப்பா, இதெல்லாம் சரியான ஃபார்மாலிட்டிஸ் தான செய்யணும். நீங்க லைசென்ஸ் வாங்காம பண்ணீங்கறது கோர்ட்ல ஒத்துக்கறீங்களா? என்னங்க நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பேசாம இருந்தே டேய் கேக்குறல பதில் சொல்றேன். நீங்க உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இது சட்டப்படி குற்றம்ங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இதுக்கு எவ்வளவு அபராதம், எத்தனை வருஷம் ஜெயில்னு தெரியும்ல? ஒளிப்பதிவாளர் செந்தில்குமாருடன் நம்ம வருங்காலம் எப்படி நைஸ் பிட்டா? இந்த பவுடரு மேக்கப் சௌரி ஈரியெல்லாம் கிடையாதியா? எல்லாம் ஒரிஜினல். எவ்வளவுதான் அலசி ஆராய்ச்சாலும் ஈரி பேன்னு ஒன்னும் இருக்காது. மாமா முடிச்சு பாரு, சும்மா கம கமன்னு மணக்கும். பேர் என்ன தெரியுமா? தேனி. அட அவங்க நீ பயில, இது எப்ப நடந்தது? ஐனஸ் கிட்ட சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டோம்ல, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்க தான் உன் கால்ல விழுகணும். அதானே விழுங்க. கூத்தும் குமாரமா சந்தோஷமா இருக்கணும். ஆனா ஒண்ணு சொல்றேன், இத்தோட நிறுத்திக்கோ. உங்க அப்பனா மாதிரி எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டுறத சொல்லிட்டேன். நீ எப்படிங்க? இவன் எப்படி உனக்கு தெரியும்? கிறுக்கு பயில, இவன் குழந்தையாடா? குழந்தையா? மண்டல அறிவு இருக்க உனக்கு? அவன் தான் ஏதோ சின்ன பையன் பண்றான். நீ பள்ள கப்பிச்சிருக்க, வெள்ள பொடி போடு. எதுக்குடா வெளியே போக சொல்ற? இருக்கு நடப்பாரு போச்சு. எனக்கு புரியல, சோத்தை தானே திங்குற?
அவளை அத்து விடுன்னு சொல்றாரு. முதல்ல அது செய். எதுக்குடா அத்து விடணும்? அவ அப்ப செஞ்ச கார்த்திக்கு வேப்பரா போறப்பாவா? உன்னைய மாத்தினதுக்கா நான் இவ்வளவு மாத்த முடியுமா? இந்த கொஞ்சிட்டு இருக்கான் ஒருத்தியோட, அவ அப்ப மட்டும் என்ன கூட்டிட்டு ஓடி போன வந்தானே, பதிலுக்கு இவனோட சொல்லு பாப்போம். டேய் எதை எதோட முடிச்சு போடுற? இந்த விஷயத்துல என்ன அடிக்க உங்களுக்கு உறுத்து கிடையாது சார். எதுக்கு எடுத்தாலும் முறுக்கிக்கிட்டு வராதிங்க, வாயை மட்டும் பேசாம உட்காருங்க. யோ ஐனஸ், வேற என்ன வேணா செய்ய சொல்லியா செய்யறேன், பீய கூட திங்க சொல்லி திங்குறேன், ஆனா அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத. அத்து விடுறதுக்கு என்ன சரடா? அத்து விட சொல்ற வரை மூஞ்ச பத்து சொல்ல வேண்டியதானடா? எதுக்குடா மகனை திருப்பி நிக்கிறாரு? நான் தான் சத்தியமா தெரியாதுங்கிறேன, விட்டு தொலைக்க வேண்டியதானே. இதே நீ பத்த புள்ளையா இருந்தா இப்படி சொல்லுவியா? உன் பேச்சு கேட்டு நானும் அவ்வளவு அத்து விட்டு வாழ்க்கை பூரா உன்ன மாதிரியே ஒத்தக்கரங்காவ கடந்து சாவ சொல்றேன். உனக்கு குடும்ப குட்டி இருந்தா இப்படி எல்லாம் பேச மாட்டேன். மொட்டை போயதானே, உனக்கு எங்க தெரிய போகுது இத பத்தி? போட என்னதே போச்சு. சரி வீடா இனஸ், அவன் தான் ஏதோ சின்ன பையன் பேசான, அதை போய் பேசப்படுத்திட்டு இருக்கும் இல்ல சகோதர பாசம். நான் அந்த அர்த்தத்துல சொல்லையா? நீ எந்த அர்த்தத்துல சொல்ல வேணாம். இன்னைக்கு மொட்டை பையனா, நாளைக்கு நீ பொட்டை பையனுவ, எனக்கு தேவையா வேணாம், எனக்கு எவனும் வேணாம், போடா போடா. சரி வா வந்து சாப்பிடு. விடுறா சொல்றேன்ல, உன்னை கையெடுத்து கும்பிடுற, உன் கால விழுகிற, விட்டுற, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, தயவு செஞ்சு நிம்மதியா இருக்க விடுற. நான் பெத்த மக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வால்ட்ரோ அந்த வட்டு பீ மாட்டேன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, சுத்தமா கவலை கிடையாது. எனக்கு எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் நல்லா தெரியும்டா, நல்லாவே தெரியும்டா. பேரம் பெற்றுக்கிட்டு நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? குட்டான்ஸ், இந்த தாத்தாக்கு நீ கொல்லி போட மாட்டியா? சொல்ற போட மாட்டேன். அவன் சொல்றான் குடும்பம்னா என்னன்னு தெரியாதான். இனிமே எனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களா தேடி வந்து என் காலில் விழுந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். நீங்களாம் பேசக்கூடாது, இது என் மேல சத்தியம். என் பேச்ச கேட்காதவங்க மேலே எனக்கு என்ன ஆக்குற? இனி நான் அந்த பேத்த பையக்கிட்ட கூட பேச மாட்டேன். டேய் நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், அதை நான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி பண்ணிக்கோ. ஆனால் அங்கே அப்பா நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து லவ் பண்ணு, நானே சேர்த்து வைக்கிறேன். பொண்ணு நல்ல நல்ல மட்டும் பத்தாது, சமல் யோகியானா இருக்கணும், யோகினா இருக்கணும், யோகினா இருக்கணும், யோகினா இருக்கணும். பெரிய மனச மனச நோவடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கூட கூசாம எப்படி எப்படி பாரு, எத்தனை தடவை சொல்றது எனக்கு தெரியாது. ஏண்டா உனக்கு தான் அவ யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னா மூடிக்கிட்டே இருக்க வேண்டியதானே, அதை உடனே அவர்கிட்ட பத்த வைக்கணுமா? அதுக்கு இவ அவ்வளவு பெரிய வார்த்தையா கேக்குறது? எல்லாரும் நல்லா தெரிஞ்சுங்க, நம்மள மாதிரி களவாணிப்பாய் குடும்பத்தை சம்பந்தம் வச்சாலும் வைப்பேனே தவிர இப்படி அவரை நம்ப வச்சு கழுத்தறுத்துவேன் எனக்கு சம்பந்தியா வருது நாபுரம் இல்ல.
இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு வாம் பஞ்சாயத்து வரியா? சாப்பிடுவேன். எதுவா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் பேசணும். இப்ப மூஞ்ச தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க, எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அதான் என்ன வந்துட்டேன்ல, இதையும் போட்டு குழப்பிக்காதரா. முட்டா பயில, யோ அவனை வீடியா, முதல்ல சாப்பிடு. காலிலிருந்து ராவ போட்டு இந்த எழுப்பு இருக்கிறியே, வெட்டிய குடல இருந்து செத்து போயிருவேன். சாப்பிடு. ஏன் இப்படி உடம்பையும் கெடுத்து மனசையும் கெடுத்துட்டு இருக்கீங்க? அதுக்கு பேசாம அவன் தலையறுத்துட்டு வரும் முட்டத்தை கொண்டு வந்து போடணும் போட்டு போறாங்க. பயமுறா, இவ்வளவு கோதால பயணம் ஆகணும் பாக்குறியா? நான் சொல்ல போற திருப்பி எல்லாரும் கேட்டுங்க. உன்னை தேவையில்லாம திட்டேன், அதனால உன் தண்டனை ரத்து. ஆனா நீ இருக்க என்னைய தெரிஞ்சே திட்டின, அதுக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும். பறந்து போகையில ஒன்னாகும் மழை இருந்தது மேல மலை மேல மறைஞ்சேதான் நதியில அத வந்து உறவாடுதே. அன்பென்னும் ராஜாங்கம் அங்கேயும் இங்கேயும் ஆளும் மனச ஒண்ணாகும் போது வயச காணாம போவோம் பூவோடு முள் சேர்ந்து பூவாகி பூக்குதே வயசான போதும் சிறப்பில்ல போல வழிப்போக்கன் வாழ்வில் தொ
மழை சேரும் காலம் தள்ளாடும் ஓடும் போடும் நீரோடு போனம் காட்டில் இருட்டில் தொலைவுல வெளிச்சம் கண் பார்க்குதே. அப்பாவின் சோதனை எல்லாம் பக்தர்களோட நிறுத்திக் கொள்ள கூடாதா? என்னிடமும் காட்ட வேண்டுமா? அடியே பக்தர்களை உனக்கு என்ன எல்ஜாய் பயலுங்களா? நல்ல கதையா இருக்குல்ல பக்தா. ஈசா உன் தவம் கண்டு யாம் மெச்சினோ உனக்கு என்ன வரம் வேண்டும்? தயங்காமல் கேள். அவனுக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியல, அப்புறம் ஏன் சாமி? இத புரி.
Ha ha ha!
நாடிலும் யோகி. உனக்குன்னு ஒரு தொணை போன வச்சிருக்கோண்டா மாறாத